விடியா ஆட்சியில் யாருக்கும் காய்ச்சல் வராது என கூறிய ஸ்டாலினுக்கே காய்ச்சல் வந்துவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கிண்டல் அடித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி டி கள்ளுப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தொட்டியப்பட்டி, சின்ன பூளாம்பட்டி, பெரிய பூளாம்பட்டி, சின்னாரெட்டிப்பட்டி, சுப்புலாபுரம், வன்னிவேளம்பட்டி ஆகிய பகுதிகளில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பூத் கமிட்டி பொறுப்பாளரான முன்னாள் எம்எல்ஏ தண்டரை மனோகரன், முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் முருகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தமிழழகன், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன், மாவட்ட பொருளாளர் திருப்பதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார், யாருக்கும் காய்ச்சல் வராது என்று கூறிய ஸ்டாலினுக்கே காய்ச்சல் வந்துவிட்டதாக கிண்டல் அடித்து நகைப்பை ஏற்படுத்தினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்க. டெங்கு காய்ச்சல் வருது, மரண காய்ச்சல் வருது, விச காய்ச்சல் வருது, வைரஸ் காய்ச்சல் வருது, அதெல்லாம் வராதுன்னு முதலமைச்சருக்கோ. இப்ப அவர் ஒரு வாரம் முதலமைச்சருக்கே காய்ச்சல் வந்தா நம்ம எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். இதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சுகாதார நடவடிக்கை எடுத்து சொல்றோம்.